வணக்கம் நண்பர்களே, நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தால் வந்து அவருக்கு எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துச்சு அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். மலைப்பாம்பு நினைத்து கண்ணாடி வீரன் கொடிய விஷமுள்ள பாம்பு ரசல்ஸ் வைப்பர் இந்த பாம்பை விளையாட்டுத்தனமாக பிடிச்சி கடி வாங்கி அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஆளாயிட்டார். எந்தமாரி ஆளாயிட்டார், ஸோ எதற்காக அந்த பாம்பு பிடிச்சார், ஆனால் அது அவருக்கு வந்து பாம்புதே தெரில. ஏன்னா வந்து தெரிஞ்சிருந்தால் மலைப்பாம்பு விஷமில்லாத பாம்பு நினைத்து கண்ணாடி பாம்பு தொட்டிருக்க மாட்டார். விளையாட்டுத்தனமாக தொட்டு பெரிய அந்த குடும்பமே வந்து பிரச்சனைக்கு ஆளாயிருச்சு. ஸோ அது எந்தமாரி அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ முழுவதும் பாருங்கள். பாம்பு எடுக்கிறாருப்போ என்ன கடிச்சிருச்சு தெரியுதா? இரண்டு பேருக்கு நல்லா பதிவு விட்டுருச்சு கையில், வலது கையில். அதுக்கப்புறம் பாம்பை கீழே போகிறாரு அவர். பாம்பை கீழே போட்டோன்னே பாம்பு ஓடி போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவர் கையை பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இரண்டு பேருக்கும் நல்லா பதிவு செஞ்சிருச்சு. நம்ம ஒரு சதையில் கையில் பதிவு விட்டுருச்சு. அப்பா நல்ல ரத்தம், உடனே ஒரு ஆஸ்தி போயிருந்தாருக்கு காப்பாற்ற விட்டுருக்கலாம். ஆட்டிங்க. ஸோ இந்த தவிர நீங்களும் செய்யாதீங்க. பார்த்துட்டிங்களா, நல்லா ஒரு கையில் கடி வாங்கிட்டார். ஆனால் வந்து அவர் விளையாட்டுத்தனமாக நண்பரோடு இருந்திருக்காரு. விளையாட்டுத்தனமாக தான் இந்த பாம்பை பிடிச்சி பார்த்துருக்காரு. ஏன்னா வந்து நண்பர் சொல்லியிருக்காங்க, இந்த பாம்பு வந்து விஷமில்லாத பாம்பு தான், அது வந்து மலைப்பாம்பு, மலைப்பாம்பு விஷமே கிடையாதா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டு அந்த பையனை பாம்பு பிடிக்க வச்சுட்டாங்க. பிடிச்ச உடனே அந்த பாம்புக்கு கடிக்குது. வீடியோவில் நடக்கணும் பார்த்தீங்களா, பாம்பு கடிச்சிருச்சு. கடித்த உடனே அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நண்பர்கள் சொல்கிறாங்க இந்த பாம்பு வந்து மலைப்பாம்பு, கடித்தாலும் எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாத விஷமில்லாத பாம்புடா, கவனம் அவர் நல்லா அசால்ட்டாரடா, நீ வாடகிறா, ரிலாக்ஸ் ஆகிறடா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்திட்டாங்க. ஒரு கடுத்து ஒரு 1 ஹவரில் என்ன ஆச்சு அப்படின்னா, பெரிய வீக்கமாயிடுச்சு. ஏன்னா அது வந்து கொடி விஷமுள்ள ஒரு கண்ணாடி எறியன் ரசல்ஸ் வைப்பர் பாம்பு தான், அந்த பாம்பு தான் அவர் கடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்தமாரி வீக்கம் வலி அதிகமாக இருக்கும் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, அவர் இறந்துட்டாருங்க. ஏன்னா பாம்பு தெரில, தெரியாமல் கடி வாங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆனால தெரியாதனால அந்த பாம்பு இந்தமாதிரி உயிர் வந்துட்டாங்க. ஆனால் அவர் வயசு வந்து ரொம்ப கம்மிங்கன்ட்டு, 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்தமாரியாக வந்து பிரச்சனைக்கு நீங்கள் யாருமே ஆளாகாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ நண்பர் யாரும் தெரிஞ்சவங்களோ ரிலேட்டிவோ யாராச்சும் இந்தமாரியாக வந்து இது விஷமில்லாத பாம்பு தான் அப்படின்னு யாரும் சொன்னாலும் கேட்க வேண்டாம். தயவுசெய்து பாம்பை பற்றி தெரியாமல் பாம்பை கையால் தொட வேண்டாம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு எல்லாருமே ஆளாகிறாங்க. தயவுசெய்து பாம்பை சரியாக தெரிஞ்சுக்க, நம்ம சேனலில் வர வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்க. எது விஷமில்லாத பாம்பு, விஷமற்ற பாம்பு, பாம்பு கடித்தால் என்ன முதலீடு பண்ணலாம், வீட்டுக்குள் பாம்புகள் வராமலுக்க என்ன செய்யலாம். ஸோ இந்தமாரியாக வந்து விழிப்புணர்வு பதிவு நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு இருக்கோம். நம்ம வர சேனல் வர வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.